ஹாத்திமாப்பூருக்கு போற ரோட்ல ஒரு பழைய ஆசிட் ஃபேக்டரி இருந்துச்சு. மிஸ்டர் சஞ்சய் இன்னைக்கு அந்த ஃபேக்டரிய வாங்குறதுக்காக போறாரு. மிஸ்டர் சஞ்சய் கார்ல பின்னாடி உட்கார்ந்திருந்தாரு. அவரோட டிரைவர் காரை ஓட்டிக்கிட்டு வந்தாரு. சார், நீங்க இந்த ஃபேக்டரிய வாங்காம இருந்தா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நான் இந்த ஃபேக்டரிய பத்தி ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன். என்ன கேள்விப்பட்டிருக்கேன்? எல்லாரும் இந்த ஃபேக்டரியில ஒரு பொண்ணுடைய ஆத்மா இருக்குதுன்னு சொல்றாங்க. இன்னும் நிறைய பேர் இந்த ஃபேக்டரியை வாங்கலாம்னு நினைச்சாங்க, ஆனால் செத்துட்டாங்க. நான் இந்த பேய் பூதங்கள் இந்த கதையெல்லாம் நம்ப மாட்டேன். நான் எப்படியாவது அதை வாங்குவேன். மிஸ்டர் சஞ்சய் ரொம்ப கம்மியான விலையில அந்த ஃபேக்டரியோட முதலாளிகிட்ட இருந்து அந்த ஆசிட் ஃபேக்டரியை வாங்கினாரு. அதுக்கப்புறம் அந்த ஃபேக்டரியை சுத்தி பார்க்க உள்ள போனாரு. நீ என் கூட உள்ள வா. வேணாம் சார், நான் பாத்ரூமுக்கு போனோம். நீங்க உள்ள போயிட்டு வாங்க, நான் இதுக்குள்ள கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். மிஸ்டர் சஞ்சய் ஃபேக்டரிக்குள்ள நுழைஞ்சாரு. அப்புறம் டிரைவர் வாசல்லே நின்னுட்டு இருந்தாரு. ஒரு மணி நேரமும் ஆச்சு, ஆனா மிஸ்டர் சஞ்சய் ஃபேக்டரியை விட்டு வெளியே வரவே இல்லை. அப்போதான் அந்த டிரைவருக்கு ஃபேக்டரிக்குள்ள இருந்து ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டுச்சு. அட கடவுளே, உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியலையே. 3 மணி நேரம் கழிச்சும் மிஸ்டர் சஞ்சய் வெளிய வராததனால டிரைவர் பயந்து போய் உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணாரு. போலீஸ் ஃபேக்டரிக்குள்ள போனாங்க. அதுக்குள்ள மிஸ்டர் சஞ்சயோட சடலம் தான் இருந்துச்சு. ஒருவேளை இவரை யாரோ ரொம்ப கொடூரமா கொன்னுருக்காங்க. மிஸ்டர் சஞ்சயோட டெட் பாடி அவருடைய வீட்டுக்கு வந்துச்சு. இப்படி யார் பண்ணாங்க? அவங்களை நான் சும்மா விடவே மாட்டேன். ஒரு நல்லவர் இப்படி கொன்னுட்டாங்களே. மறுநாள் மிஸ்டர் சஞ்சயோட மனைவி நீலிமா ஃபேக்டரியோட பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்துக்கு போனாங்க. அந்த ஆசிட் ஃபேக்டரி பத்தி இந்த கிராமத்துல யாருக்கு நல்லா தெரியும்? வயசானவங்களா? அவங்க இந்த ஊர்லயே பெரியவங்க, அவங்களுக்கு இந்த ஃபேக்டரி பத்தி நல்லா தெரியும். நீலிமா அந்த வயசான அம்மாவை பாக்கிறதுக்காக போனா. 40 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா, அது ஆசிட் ஃபேக்டரின்னு பேருக்குதான் இருந்துச்சு. ஆனா அதுக்குள்ளற மோசமான வேலைகள் எல்லாமே நடந்துகிட்டு இருந்துச்சு. சாராயம் காய்ச்சினாங்க, சூதாட்டங்கள் நடக்கும், எல்லா ரவுடிகளும் அதுக்குள்ளறதான் இருந்தாங்க. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, ரூபத்திங்கிற ஒரு பொண்ணு புதுசா கல்யாணமாகி அந்த பக்கம் நடந்து போனா. ஒரு ரவுடியோட பார்வை அந்த ரூபத்தி மேல பட்டுச்சு. அந்த ரவுடி ரூபத்தியோட கைய பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சான். அவளை இழுத்துக்கிட்டு அந்த ஃபேக்டரிக்குள்ள கூட்டிட்டு போனான். ரூபத்தி தன்னோட நகங்களால அந்த ரவுடியோட மூக்க கிழிச்சா. அதுக்கப்புறம் எல்லா ரவுடிங்களும் ஒன்னா சேர்ந்து ரூபத்திய கொன்னுட்டாங்க. அந்த இடத்துக்கு ரூபத்தியோட புருஷன் வந்தான். அப்ப அந்த ரவுடிங்க எல்லாம் சேர்ந்து அவரையும் கொன்னுட்டாங்க. அன்னையிலிருந்து ரூபத்தியோட ஆத்மா அந்த ஃபேக்டரிக்குள்ள அடைஞ்சுக்கிட்டு இருக்கு. ரூபத்தியோட ஆத்மா ஒவ்வொருத்தரா எல்லா ரவுடிகளையும் கொல்ல ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் எந்த ஒரு ஆம்பளையும் அந்த ஃபேக்டரிக்குள்ள போனாலும் அந்த ஆத்மா அவங்கள கொன்னுடும். நான் தான் ஒரு ஆண் கிடையாதே, ஒரு பெண்ணாச்சு. நான் அந்த ஃபேக்டரிக்குள்ள போவேன், அந்த ஃபேக்டரியை சுத்தப்படுத்துவேன். மகளே, நீ நாளைக்கு போம்மா. நீ இன்னைக்கு ராத்திரி என் வீட்டிலே தங்கிக்கம்மா. நீலிமா வயசான அம்மா வீட்டில் ராத்திரி தங்கினா. ராத்திரி 2 மணி இருக்கும். திடீர்னு நீலிமா முழிச்சு பார்த்தா. அப்ப அந்த வயசான அம்மா நீலிமா கழுத்தை பிடிச்சு நெரிச்சாங்க. நீ ஃபேக்டரியை சுத்தம் பண்ண போறியா? காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. அப்ப கிராமத்து ஜனங்க சில பேர் அங்க வந்தாங்க. அப்பதான் அவங்க எல்லாரும் அந்த வயசான அம்மா மயங்கி இருந்ததை கவனிச்சாங்க. நான் நினைக்கிறேன் அந்த பேய் இந்த அம்மாக்குள்ள பூந்துருச்சுன்னு. மறுநாள் நீலிமா ஒரு சாமியார் அப்புறம் சில போலீஸ்காரங்களை கூட்டிக்கிட்டு அந்த ஃபேக்டரிக்குள்ள போனா. அதுக்கப்புறம் யாகம் பண்ணாங்க. அப்பதான் ரூபத்தியோட ஆத்மா அந்த இடத்துக்கு வந்துச்சு. ரவுடிக எல்லாரும் சேர்ந்து என்னையும் என் கணவரையும் கொன்னுட்டாங்க. நான் ஒரு தாயாக இருந்தேன். நான் அவங்க யாரையும் சும்மா விட மாட்டேன். உன்கூட நடந்த அநியாயத்துக்கு நாங்க எல்லாரும் ரொம்ப வருத்தப்படுறோம். ஆனா நீ அப்பாவி மக்களை எதுக்காக கொல்ற? அந்த ஆத்மா நீலிமா கூட நுழைஞ்சது. அது அந்த சாமியாரோட கழுத்தை நெரிச்சது. போலீஸ்காரங்க எப்படியோ நீலிமாவை பிடிச்சு நிறுத்தினாங்க. சாமியார் மந்திரங்களை படிக்கிறதுல மும்முரமா இருந்தாரு. எல்லா மந்திரங்களையும் படிச்சு முடிச்சு
தன்னோட யாகத்தை முடிச்சாரு. அதுக்கப்புறம் நீலிமா குணமானா. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சாமி. இப்ப இந்த ஃபேக்டரி ரொம்ப சுத்தமாயிடுச்சு. நீலிமா அந்த ஃபேக்டரி மொத்தத்தையும் இடிச்சு தள்ளிட்டு அந்த இடத்துல மிஸ்டர் சஞ்சய் குப்தாங்கிற பேர்ல பெண்களுக்காக ஒரு ஸ்கூல கட்டினா. கட்டிமாப்பூருங்கிற கிராமத்துல மீராவும் தன்னோட கணவர் ரோஹனும் வாழ்ந்து வந்தாங்க. ஒரு நாள் ராத்திரி ஆனதுக்கு அப்புறம் கூட ரோஹன் வீட்டுக்கு திரும்பி வரல. மீராவும் ரோஹனுக்கு திரும்ப திரும்ப போன் பண்ணா, ஆனா அவளுக்கு லைன் கிடைக்கவே இல்ல. மீரா ரொம்ப கவலையாயிட்டா, அதனால பக்கத்துல இருந்த சாந்தி வீட்டுக்கு போனா. சாந்தி அக்கா, என் புருஷன் இன்னும் வீட்டுக்கு வரல, அவருக்கு போன் பண்ணாலும் அவருக்கு லைன் கிடைக்கல. அம்மா, உன் ஹஸ்பண்ட் எந்த பக்கம் வருவாரு? ஹாஸ்பிட்டல் ரோட் வழியா வருவாரா? ஆமா, ஏன் கேக்குறீங்க? சீக்கிரமா கிளம்பு, நான் உடனே என் வண்டி எடுக்கிறேன். ஏன், என்னாச்சுன்னு சொல்லுங்க. அந்த ஹாஸ்பிட்டல் ரோட்ல ராத்திரியில ஒரு ஆத்மா அலைஞ்சுகிட்டு இருக்கு. அது எல்லாரோட இதயத்தையும் எடுத்துறதா எல்லாரும் சொல்லிக்கிறாங்க. சாந்தியும் மீராவும் அந்த காரை எடுத்துக்கிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் ரோட் வழியா போனாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற ரோட்ல ரோஹனோட கார் ரிப்பேர் ஆயி நின்னுடுது. இந்த ரோட் என்ன இவ்வளவு அமைதியா இருக்கு, யார ஹெல்ப் கேக்குறது? போன்ல வேற சார்ஜிங் ஆயிடுச்சு. அப்ப ரோஹன் எதிர்க்க ஒரு ஆத்மா வந்து நின்னுச்சு. என்னோட வண்டிய நான் தான் ரிப்பேர் பண்ண, இப்ப நான் இதயத்தை எடுக்க போறேன். ரோஹன் பயத்துல அங்கேயே மயங்கி விழுந்தான். அந்த ஆத்மா ரோஹன் பக்கத்துல உட்கார்ந்து ரோஹனோட இதயத்தை எடுக்க போகும்போது மீராவும் சாந்தியும் அந்த சமயத்துல கார்ல வந்து அங்க இறங்கினாங்க. சாந்தி அந்த பேய் மேல கங்கா ஜலத்தை தெளிக்கிறான். இன்னைக்கு நான் போறேன், ஆனா நிச்சயம் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அப்ப நான் திரும்ப வருவேன். இப்படி சொன்னதுக்கு அப்புறம் அந்த ஆத்மா அங்கிருந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் ரோஹன் முகத்துல தண்ணிய தெளிக்கிறாங்க. ரோஹன் மயக்கத்துல இருந்து தெளிஞ்சான். மூணு பேரும் வீட்டுக்கு வந்தாங்க. அக்கா, எதுக்காக எல்லாரோட இதயத்தையும் அந்த ஆத்மா எடுக்குது? 8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் இது. அந்த மனோகர் ஹாஸ்பிட்டல் ரோடு வழியா புதுசா கல்யாணம் ஆனவங்க கார்ல வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு எப்படியோ அந்த பையனை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்தா. அந்த பையன் உயிரோட இருந்தான், ஆனா டாக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஏமாத்திட்டாங்க. டாக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த பையனை கொன்னுட்டாங்க. அந்த பையனோட இதயத்தை எடுத்து வெளிநாட்டுக்கு வித்துட்டாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் காரங்க மேல அந்த பொண்ணு கேஸ் போட்டா, ஆனா அந்த கேஸ் தோத்து போச்சு. தன்னோட புருஷனை எழுந்து தனக்கு ஒரு நியாயம் கிடைக்கலன்னு அந்த பொண்ணு அங்க தற்கொலை பண்ணிக்கிட்டா. அன்னையில இருந்து அந்த பொண்ணோட ஆத்மா இந்த ஹாஸ்பிட்டல் ரோட்ல அலைஞ்சுகிட்டே இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல இருந்த 2 டாக்டர்ஸ் அது கொன்னுடுச்சு. இன்னும் 3 பேர் பாக்கி இருக்காங்க. அந்த 3 பேரும் அவங்க வீட்டை சுத்தி மந்திர தந்திரங்களால கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி சமயத்துல யாராவது அந்த ரோடு வழியா வந்தா அந்த ஆத்மா அவங்களோட இதயத்தை எடுத்துரும். சரி போங்க, ரொம்ப ராத்திரி ஆயிடுச்சு, நான் இப்ப போய் தூங்குறேன். சாந்தி அவ வீட்டுக்கு போய் தூங்கினா. மீராவும் ரோஹனும் அவங்க வீட்டுக்கு வந்து தூங்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மீரா திடீர்னு எழுந்தா, ஏதேதோ வித்தியாசமா பண்ண ஆரம்பிச்சா. ரோஹன் பயந்து எழுந்தான். மீரா, மீரா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்னாச்சு? மீரா டேபிள்ல இருந்த கத்திய கையில எடுத்துக்கிட்டு ரோஹனை கொலை பண்றதுக்காக பின்னாடி ஓடினான். அப்ப நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்ட, இனிமே நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. ரோஹன் அந்த ரூமை விட்டு வெளியே ஓடினான். மீரா அந்த ரூம்ல வச்சு தாப்பால் போட்டுட்டான். மீரா அந்த ரூமுக்குள்ள பயங்கரமா சத்தம் போட்டு கத்தினா. ரோஹன் சாந்தியோட வீட்டு கதவை தட்டினா. சாந்தி கதவை திறந்தா. சாந்தி அக்கா, மீராக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல, என்னையே அடிக்க வந்துட்டு இருக்காங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த ஹாஸ்பிட்டல் ரோட்ல இருக்கிற ஆத்மா சாந்தியோட உடம்புல பூந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நான் இப்பவே போன் பண்ணி மந்திரவாதிய கூப்பிடுறேன். சாந்தி போன் பண்ணி அந்த மந்திரவாதிய கூப்பிடுறா. கொஞ்ச நேரத்துல மந்திரவாதி வந்தாரு, அந்த கதவை திறந்தாரு. யார் நீ? இவங்களை ஏன் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க? வாய மூடு கிழவா, உன்கிட்ட நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஒருவேளை நீ சொல்லலன்னா உன்னை நான் ஹனுமான் சாலீசா படிச்சு பஸ்மமாக்கிடுவேன். நான் ஒரு பாவப்பட்டவன், அந்த டாக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து என் புருஷனோட உயிரை பிடுங்கிட்டாங்க.
நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் எவ்வளவு விரும்பணும் தெரியுமா? நான் உன்னுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாரு. நான் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாருக்கும் தண்டனை வாங்கி கொடுக்கறேன். என்ன நம்பு, நான் ஒரு லாயர். இது வரைக்கும் எனக்கு நியாயம் கிடைக்காத போது இனிமே எப்படி எனக்கு நியாயம் கிடைக்கும்? ப்ளீஸ் எனக்கு ஒரு அவகாசத்தை கொடு. என்ன நான் நிரூபிச்சுக்கிறேன், அப்படியே என்னுடைய வைஃப் விட்டுடு. அப்ப சரி, உனக்கு நான் ஒரு வாய்ப்பு கொடுக்கறேன். ஒருவேளை நீ அந்த டாக்டர்ஸ்க்கு தண்டனை வாங்கி கொடுக்கலனா மறுபடியும் நான் இங்க வருவேன். இப்படி சொன்னதுக்கு அப்புறம் மீராவ அந்த ஆத்மா விட்டுட்டு போயிடுச்சு. ரோஹன் அந்த ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் மேல கேஸ் போட்டான். வாதாடி அந்த மூணு டாக்டர்ஸ்க்கும் தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்தான். அதுக்கப்புறம் அந்த ஆத்மா நிரந்தரமா அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போச்சு.